श्रीमते सकल ज्ञान साम्राज्य पतमीयुषे धर्म चक्र भृते भर्त्रे नम संसार भीमुषे नमस्तम फट छन्न जगदुद्योत हेतवे जिनेन्द्रां सुमते तत्व प्रभाभासिने ओम ह्रीं श्रीं क्लीं ऐं अर्घं शिवृषभतीर्थङ्कराय नमो नमः। சென்ற பதிவில் காந்தாரி பிரியதத்தை கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னோட கணவனை அழின்னு சொல்கிறாங்களா, அது உண்மை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அதுக்கு பிரியதத்தை என்ன சொல்கிறாங்க, அவர் அந்நிய பெண்களுக்கு அழிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு காந்தாரிக்கு தம்மாலேயே ரொம்ப வெறுப்பு வந்துடுது. வந்துட்டு தீட்சை வாங்கிக்கிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம படித்தோம், இப்போ தொடர்ந்து படிக்கலாமா? இவள் ஒரு நாள் பிரியதத்தை பவனம் அடைதலும் பிரியதத்தை நமஸ்கரித்து உமக்கு தீட்சைக்கு காரணம் என்று வினவ, அவரும் உன் பர்த்தாவாகிய குபேரகாந்தன் எனக்கு தீட்சா காரணம் காரணபூத்தனாகினன் என்று சொல்லுகின்ற வச்சனத்தை மறைந்து நின்று கேட்ட குபேரகாந்தன் கூறுகி வினயபூர்வகம் என்னை நீரே ஜெயித்தீர் என்று சொல்லினான். இப்போ ஒரு நாள் இவங்க தீட்சை வாங்கி ஆரியங்கனி ஆகிட்ட பிறகு இவங்க ஒரு நாள் பிரியதத்தை வீட்டுக்கு வராங்க இவங்க காந்தாரி. அப்போ பிரியதத்தை என்ன பண்ணுறாங்க, நல்லா நமஸ்கரித்து எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் தீட்சைக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க, உன்னோட கணவன் குபேரகாந்தன் தான் என் தீட்சை காரணமாக ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மறைஞ்சு நின்றுட்டு குபேரகாந்தன் கேட்டுட்டார். கேட்டுட்டு அவர் வந்து ரொம்ப வினயமாக உடம்பை குறுக்கிக்கிட்டு வந்து அவர்கிட்ட, நீங்கள் தான் என்னை ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே நீங்கள் தான் என்னை ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசித்து பார்க்குறேன். ஒருவேளை காந்தாரி சட்டுன்னு வைராக்கியம் வந்து தீட்சை வாங்கிட்டாங்க, இவர் அது மாதிரி வாங்காத இன்னும் எல்லாருக்கிலே இருக்கிறதால தீட்சை வாங்கின நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரோ என்னவோ அப்படி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் படிக்கலாம். மித்திரனாகிய ரதிசேனன் எங்குற்றான் என்று வினவ, அவரும் தனது தீட்சையை கண்டு வைராகியம் வந்து தீட்சித்தார். அவரும் எனது தீட்சையை கண்டு வைராகியம் வந்து தீட்சித்தார். அவரும் இந்த நகரத்திலே எழுந்தருளினார் என்று சொல்ல கேட்டு சிரேஷ்டியும் ராஜாவும் சென்று நமஸ்கரித்து தர்மஸ்ரவணானந்திரம் சம்சார விரக்தி வந்து ராஜா குணபாலன் என்னும் ராஜா குணபாலன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து குபேரகாந்தனும் குபேர பிரியனுக்கு சிரேஷ்டி பதம் கொடுத்து ரதிசேன முனிகள் பார்ஸ்வத்தை தீட்சித்தனர். அதுக்கப்புறம் இவங்க காந்தாரி கணவன் வந்து ரதிசேனன் இல்லையா, இந்த மூலிகை பாம்பு விஷத்துக்கு முறிவு மூலிகை தேடி போனார் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு குபேரகாந்தன் கேட்குறாங்க இந்த காந்தாரிக்கிட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் தீட்சை வாங்கினதை பார்த்துட்டு அவரும் வைராகியம் வந்து தீட்சை வாங்கிட்டாரு, அவரும் இப்போ இந்த நகரத்தில் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டும் ராஜாவும் சிரேஷ்டியும் குபேரகாந்தனும் போயிட்டு முனிமகராஜை வந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு அவரோட தர்ம உபதேசத்தை கேட்டுறாங்க. அதை கேட்ட பிறகு அவங்களுக்கும் சம்சார விரக்தி வருது. ராஜா வந்து தன்னோட பையன் குணபாலனுக்கு ராஜ்யபதம் கொடுத்துட்றாரு. குபேரகாந்தன் தன்னோட பையன் குபேர பிரியனுக்கு சிரேஷ்டி பதவி கொடுத்துட்றாங்க. ரெண்டு பேரும் ரதிசேன முனிவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. பிரியதத்தையும் குபேரஸ்ரீ என்னும் புத்திரியை குணபாலனுக்கு விவாக விதியால் கொடுத்து குணவதி பார்ஸ்வத்தை தீட்சித்தனர். பிரியதத்தையும் அவரோட தன்னோட கணவன் தீட்சை வாங்கினதும் பிரியதத்தையும் குபேரஸ்ரீன்ற தன்னோட பொண்ணை வந்து ராஜா குணபாலன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவங்களும் குணவதி ஆரியங்கனிக்கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க.
மற்றொரு நாள் ஹிரண்யவர்மாவாகிய தபோதனரும் ஸ்மசான பிரதேசத்து ஏழு திவசம் பிரதிமா யோகதாரியாகி எழுந்தருளி நின்றவரை நமஸ்கரித்து வந்த நகர ஜனங்கள் முகத்தால் தபோதனரது தப பிரபாவத்தை கேட்டு வித்யுச்சோரன் என்னும் பிரியதத்தையுடைய சேடகன் பூர்வபவத்து பத்த வைரத்தநாதலில் விபங்க ஞானத்தால் தன் சத்ருவாவதறிந்து வெகுண்டு சென்று எத்ருச்சையால் சந்நிகித்தராகிய தபோதனரையும் பிரபாவதியையும் விறகுகளை திரட்டி எரிந்த நெருப்பிடை புக வீழ்த்தி மகோ உபசர்க்கங்களை செய்தனன். அவர்களும் உபசர்க்கத்தினை சகித்து விஷுத்தி பரிணாமத்தோடு முடித்து சொர்க்கலோகமடைந்தனர். அப்புறம் ஒரு நாள் வந்து ஹிரண்யவர்மாவாக இருக்கிறார் இல்லையே தபோதனர், அவர் வந்து மசானத்தில் பிரதிமா யோகதாரியாக நிற்கிறாரு அப்படின்ட்டு ஜனங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்து அவரோட தபோபாலத்து பிரபாவத்தை பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசுகிறத கேட்கும்போது அந்த ஊரில் பிரிய தத்தையோட வேலைக்காரன் வித்யுச்சோரன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பூர்வபவத்து வைரம் தலை விபங்க ஞானம் வருது. அதாவது இவன் தான் அந்த பூர்வபவத்தில் பவதேவனாக இருந்தான். பவதேவனாக இருந்து அவங்க ரெண்டு பேரை பூனையாக வந்து அந்த புறாவை பிறந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியை கொண்டுடுறான் இல்லையா, தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு தனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஆத்திரத்தில் அவன் அடுத்த பிறவியில் பூனையாக பிறந்து புறாவை கொள்கிறான் இல்லையா, அவன் வந்து இப்போது வித்யுச்சோரன் அப்படின்ற வேலைக்காரனாக பிரியதத்தை கிட்டே இருக்கிறான். இவனுக்கு இப்போ என்ன ஆகுது, விபங்க ஞானம் வருது. ஐயோ இவங்கெல்லாம் நம்மளோட விரோதிங்களாச்சு அப்படின்றத விபங்க ஞானம் வந்து எதேஷ்டியாக அங்கே வந்து தபோதனரையும் பிரபாவதியும் ஆரியங்கனையும் இந்த மாதிரி தபோதனரை வணங்கிறதுக்கு வராங்க. இவரோட பிரபாவத்தை கேட்டுட்டு எல்லாரும் அவரை வணங்க வரும்போது பிரபாவத்தையும் வந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் விறகுகளை திரட்டி நெருப்பை உண்டாக்கி அதில் போட்டு உபசர்க்கம் பண்ணுறான் இந்த வித்யுச்சோரன். அவங்க வந்து உபசர்க்கத்தை சகிச்சுக்கிறாங்க. சகிச்சுட்டு விசுத்தி பரிணாமத்தோட மரணம் அடைஞ்சு சொர்க்கலோகம் போகிறாங்க. இந்த மகோபசர்க்கங்களை கேட்டு வித்யுச்சோரனை வதிப்பான் வேண்டி ஒருபடுகின்ற ஸ்வர்ணவர்மாவினை சொர்க்கலோகவாசிகளாகிய பிரபாவதி ஹிரண்யவர்மாக்கள் அவதி ஞானத்தால் அறிந்து வந்து தர்மோபதேச பூர்வகமாக வித்யுச்சோர விஷயமாகிய நிகிரக புத்தியினை நீக்கி சொர்க்கலோகமடைந்தன. அந்த ஹிரண்யவர்மாவோட பையன் ஸ்வர்ணவர்மாவை தானே இப்போ ராஜாவாக இருக்கிறாரு. அவர் தன்னோட தந்தைக்கும் தாய்க்கும் நடந்த இந்த உபசர்க்கத்தை கேள்விப்பட்டுட்டு வித்யுச்சோரனை வதிக்கிறதுக்கு வராரு, அப்போ அவனை கொல்றதுக்கு வராரு. அப்போ இந்த சொர்க்கலோகத்தில் போய் பிறந்திருக்கிறாங்க இல்லையா இவங்க ஹிரண்யவர்மாவும் பிரபாவத்தையும். இவங்க அவதி ஞானத்தால் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து தன்னோட பிள்ளை பூர்வ ஜென்மத்து பிள்ளைக்கு தர்மோபதேசம் பண்ணி இந்த மாதிரி இந்த வித்யுச்சோரனை வித்யுச்சோர விஷயமாகிய நிகிரக புத்தியினை வித்யுச்சோரன் சம்பந்தமாக அவனை கொல்லணுன்ற நினைக்கிறாங்க இல்லையா, அந்த புத்தியை நீக்கி இவங்க ரெண்டு பேரும் அவனை சமாதானம் பண்ணிட்டு சொர்க்கலோகம் போயிடுறாங்க. வத்ச விஷயத்து சுசீமா நகரத்து விஸ்வகோஷர் என்னும் தபோதனருக்கு கேவலோத்பத்தியான போது தேவராசியோடு கூட வந்து பிரபாவதி ஹிரண்யவர்மாக்களாகிய தேவர்கள் கேவல பூஜை பண்ணி தமது பூர்வபவத்தை வினவி பூர்வபவத்து பரிச்சித்த க்ஷேத்திரங்களை எல்லாம் காண்கின்றவர் சர்ப்பசரோவன சமீபத்து சார்த்தத்தோடு வந்தார் பீமர் என்பார் ஒரு தபஸ்விகளை கண்டு நமஸ்கரித்து தர்மஸ்ரவணானந்தரம் உமது தீட்சைக்கு காரணம் ஏன் என்று வினவ முனிவரரும் அருளி செய்வார். இது இப்படி இருக்க இந்த வத்ச விஷயத்தில் வத்ச நாட்டில் சுசீமா நகரத்தில் விஸ்வகோஷர்ன்ற ஒரு தபோதனருக்கு கேவல ஞானம் உற்பத்தி ஆகுது. அப்போது எல்லா தேவராசியோடனே தேவர்கள் கூட்டங்கள் நிகாயத்தோட பிரபாவத்தையும் ஹிரண்யவர்மாவும் வந்து இந்த கேவல பூஜையை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்போது தன்னோட பூர்வபாவத்தை பற்றிலாம் கேட்குறாங்க.
தேவர்கள் அந்த கேட்டுட்டு தான் பூர்வ பாவத்தில் தனக்கு பரிச்சித்தமாக இருக்கிற க்ஷேத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு இவங்க அந்த பழைய சர்ப்ப சரோவரம் சமீப சர்ப்ப சரோவன சமீபத்தில் வராங்க. அப்போது சார்த்தத்தோடு வந்தார் பீமர் என்பார் ஒரு தபஸ்வி. சார்த்தம்ன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வணிக கூட்டம். இந்த வணிக கூட்டத்தோடு பீமர்னு ஒரு தபஸ்வி வராரு. அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த தர்ம கேட்டுட்டு உங்கள் தீட்சைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முனிவரரும் அருளி செய்வார். இது நடுவில் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது, இந்த விஸ்வகோஷர் தபோதனர் கேவல உற்பத்தியான போது என்ன நடந்ததுன்றதை இங்கே ஒரு பின் குறிப்பாக இதே புத்தகத்தில் ஸ்ரீபுராணத்திலே போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்திரன் தேவியராகிய சசி மேனகைகள் வந்து தொழுது இவ்விடத்தில் இவர்கள் இந்திரனை சார்ந்த பின் இந்திரன் பூர்வ ஜென்மத்தில் இவர்கள் யாவர் என்று வினவ பூர்வ ஜென்மத்தில் ஸ்ராவக விரதத்தினர் புஷ்பாலிக்கை புஷ்பவதி என்பவர் பாம்பு கடிக்க இருந்தனர், அவர்களே இவர்கள் இருவரும் என்று விஸ்வகோஷர் கூறினார் சிவகோஷர் கூறினார். சிவகோஷர்னு மூலத்தில் இருக்கிறதால இவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இந்த விஸ்வகோஷர் கேவல ஞான உற்பத்தியான போது தேவர்கள்லாம் வராங்க இல்லையா, அந்த நேரத்தில் சசி மேனகை அப்படின்னு ரெண்டு பேர் வந்து இந்திரனோட மனைவியாக அந்த இடத்துல வந்து சேர்றாங்க. அப்போ வந்து இந்திரன் வந்து இந்த இடத்துல தனக்கு மனைவியாக இவங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்களே, இவங்க பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் முனிவர் என்ன சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் ஸ்ராவக பூர்வ ஜென்மத்தில் ஸ்ராவகர்களாக இருந்தாங்க, புஷ்பாலிக்கை புஷ்பவதியின் பேர், இவங்க பாம்பு கடித்ததால் அந்த இடத்துல இறந்து போய் இங்கே வந்து உனக்கு மனைவியாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த புண்ணியாசிரவ கதைகள்லாம் அண்ணன் சொல்லிக்கிட்டு வந்தார். அப்போ வந்து ரெண்டு பெண்கள் வந்து மலை மேலே ஏறி போயிட்டு ஏதோ ஒரு வேலையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது புஷ்பங்கள்லாம் பறிச்சின்னு வராங்க. அப்போ கோயிலை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போய் அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறாங்க. வேறு ஒன்றும் கூட பெருசாக பண்ணலை, டெய்லி போகிறாங்க, வரும்போது ரெண்டு பூவை சாமிக்கு வச்சுட்டு வராங்க. அப்படி டெய்லி பண்ணினே இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாம்பு கடிச்சிது. இந்த பூ பகவானுக்கு இவங்க பக்தியோடு வச்சு அந்த ஒரு நல்ல புண்ணிய காரணமாக பாம்பு கடித்து இறந்து இவங்க ஒரு முனிவரோட கேவல உற்பத்தி பூஜையும் போது இந்திரனுக்கு போய் மனைவியாக வந்து சேர்றாங்கன்னு பூர்வாசிரம கதையில் புண்ணியாசிரம கதையில் அண்ணன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அந்த கதை இதை இந்த கதை தான் அது. இந்த முனிவரோட இதோட கேவல ஞானம் பூஜையும் போது தான் அந்த ரெண்டு பெண்கள் வந்து இறந்து போய் தேவ கன்னிகையராக வந்து இந்திரனுக்கு மனைவியாக வந்திருக்காங்க. இதை இந்த இடத்துல நாம் நினச்சிக்கணும். புஷ்கலாவதி விஷய புண்டரீகிணி நகரத்து பீமன் என்பான் தரித்திரனாகிய யான் ஒரு முனிவரனை அடைந்து தர்ம சிரவணம் பண்ணி ஹிம்ச நிருத்த ஸ்தேய பரதார கமன பகுபரிக்கிரக தியூத்த மது மத்திய மாம்ச நிவத்தி லக்ஷணமாகிய விரதங்களை கை கொண்ட என்னை நோக்கி, என் பிதா, தரித்திரராகிய நமக்கு விரதங்களால் என்ன பலம், அந்த விரதங்களை தந்தவர்க்கே கொடுப்போம் என்று என்னையும் கொண்டு முனிவன் இருந்த பிரதேசத்திற்கு போகின்ற போது வீதியில் உலர்கின்ற நெல்லை தின்கின்ற தேவாலயத்து குக்குடத்தை வதித்தவனை தண்டிக்கின்றபடியும் தனதேவனால் நிக்ஷேபிக்கப்பட்ட தனம் என் கண் இல்லை என்று கொடாத சிவதேவனுக்கு ஜிஹ்வோத்பாட்டனம் பண்ணுகின்றபடியும் ஒரு வைஷ்யன் மாணிக்க ஹாரத்தை களவு கண்டு வேஷ்யா சங்கதி பண்ணிய ரதி பிங்களனை சூளமேற்றுகின்றபடியும் ராத்திரியில் விவேகம் இல்லாமையால் காம வியோமோகத்தால் தன் கனிஷ்ட மாதாவின் புத்திரியோடு சங்கமித்த தலவரனை அங்கச்சேதம் பண்ணுகின்ற வண்ணமும் க்ஷேத்திரார்த்தமாக தன் ஜேஷ்டனை தடியால் அடித்து வதித்த
பாலகனை கடிது துரத்தி கதறுகின்றபடியும் வித்யூதத்து சாகரதத்தனுக்கு தோற்ற சமுத்திரதத்தன் தனம் கொடாமையால் வெயிலில் நிறுத்தி நிகிரகிக்கின்ற வண்ணமும் நரபதி கிடாயை வதித்த அங்கதனுக்கு கரச்சேதம் பண்ணுகின்றபடியும் ஆனந்தனுடைய மேஷத்தினை பக்ஷித்த அவன் புத்திரனை விஷ்டா பிரதேசத்து கிடத்துகின்ற வண்ணமும் மத்தியம் விற்கின்ற சுண்டை ஒரு பாலகனை ஆபரண வாஞ்சையால் வதித்து மறைத்தமை அறிந்தபின் அவளை தண்டிக்கின்ற வண்ணமும் மற்றும் இப்பெற்றியவாகிய ஹிம்சாதி தோஷங்களை கண்டு போகி சம்சார விரக்தி வந்து முனிவரர் சமீபம் அடைந்து தீட்சித்து சகல விசுத்தி புத்தியனாகி ஒரு நாள் கேவலி சமீபத்து யான் எனது பூர்வ பவத்தை வினவ அவர் அருளி செய்வார். இவரே இந்த பீமன் முனிவர் வந்து தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா. இவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் வந்து பீமன் என் பேரு, ரொம்ப தரித்திரமான நிலையில இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு முனிவரை பார்த்து அவரை போய் வணங்கின போது அவர் சொன்ன தர்ம உபதேசத்தை கேட்டேன். அதனால என்னென்ன விரதம் எடுத்துக்கினார் பாருங்க, ஹிம்சா ஹிம்சா நிறுத்த, ஹிம்சை பண்ணாத இருக்கிறதுக்கு, ஸ்தேயம் திருடாமல் இருக்கிறதுக்கு, நிறுத்த பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு, பரதார கமனம் பல பெண்களை சேராமல் இருக்கிறதுக்கு, பகுபரிகிரகம் நிறைய பரிகிரகங்கள் நிறைய வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு, தியூத்த தியூத்தனா சூதாடுறது, சூதாடாமல் இருக்கிறதுக்கு, மது மத்திய மாம்ச நிவிருத்தி, மது மதுனா தேன், மத்தியம்னா இந்த கல் சாராயம் அந்த மாதிரி மாம்சம், இது மூணுத்தையும் விட்டுறோம். இந்த மாதிரி இந்த லட்சணங்களை விரதமாக எடுத்துக்கிட்டேன். என்னென்னா அகிம்சை விரதம், பொய் சொல்லாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, பரதாரம் போகாமல் இருக்கிறது, பரிகிரகம் இல்லாமல் இருக்கிறது இது, அதுக்கப்புறம் சூதாடுதல், அப்புறம் மது மத்திய மாம்ச நிவிருத்தி, இந்த எல்லாத்தையும் விரதமாக எடுத்துக்கிட்டேன் நான். அந்த மாதிரி விரதம் எடுத்துக்கிட்டேன். என்னை பார்த்து எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, தரித்திரராகிய நமக்கு விரதங்களால் என்ன பலம், நம்மளே தரித்திரங்களாக இருக்கிறோம், நமக்கு இந்த விரதத்தால் என்ன பலன் இருக்குது, அதனால் அந்த விரதத்தை கொடுத்தவங்ககிட்டே நம்ம திருப்பி போய் கொடுத்துடலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறாராம். முனிவர் இருந்த பிரதேசத்திற்கு போகும்போது இவங்க வீதியில் இதெல்லாம் பார்த்துட்டு போறாங்க. என்னென்ன பார்க்குறாங்க, வீதியில் உலர்கின்ற நெல்லை தின்ற தேவாலயத்து குக்குடத்தை வதித்தவனை தண்டிக்கின்றபடியும், தெருவில் வளர்த்தி வச்சிருக்கிற நெல்லை கோவிலோட சேவல் குக்குடகனா சேலை சேவல் அது வந்து அந்த நெல்லை தின்னுச்சான், அது தின்னுச்சுன்ட்டு அந்த நெல்லை தெருவில் போட்டு வச்சிருந்தானே அவன் என்ன உலத்தத்துக்கு போட்டானா என்னவோ அவன் எடுத்து அந்த சேவலை அடிக்கிறானா, அதனால் அந்த சேவலை வதித்தவனை தண்டிக்கின்றதை பார்க்குறாங்க தண்டிக்கிறாங்க. அப்புறம் தனதேவனால் நிக்ஷேபிக்கப்பட்ட தனம் என் கண் இல்லை என்று கூடாத சிவதேவனுக்கு ஜிகோத்பாட்டனம் பண்ணுகின்றபடியும், தனதேவன்ற ஒருத்தன் தங்கிட்ட கொடுத்த பணத்தை என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்கிற சிவதேவனுக்கு ஜிகோத்பாட்டனம் நாக துண்டு பண்ணுறாங்களாம். அந்த பொய் சொன்னதால் அந்த துண்டு பண்ணுற துண்டு பண்ணுறத பார்க்குறான். முதல்ல ஹிம்சை, அதாவது சேவலை கொன்னவங்கள தண்டிக்கிறது ஹிம்சை, அடுத்தது பொய் சொல்கிறது தனதேவன் என்கிட்ட பணமே கொடுக்கலன்னு சொன்ன சிவதேவனுக்கு இந்த மாதிரி நாக்க இருக்கிற பண்ணுறாங்க. அடுத்து ஒரு வயசின் மாணிக்க ஹாரத்தை வேஷியா சங்கதி பண்ணிய ரதி பிங்களனை சூளமேற்றுகின்றபடியும், அதாவது தன் ஒரு வயசன் மாணிக்கா ஒரு வயசன்கிட்டேருந்து மாணிக்கா ஹாரத்தை திருடிக்கிட்டு போயிட்டு அதை வேறு மாதிரி பெண்கள்கிட்ட சங்கமிக்கிறதுக்கு எடுத்து உபயோகம் பண்ண ரதி பிங்களன்றவனை சூளமேற்றுறாங்க. இந்த இடத்துல வந்து திருடுறதை பற்றி
இது திருடுறவனுக்கு கொடுக்குற தண்டனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ராத்திரியில் விவேகம் இல்லாமல் காம வியாமோகத்தால் தன் கனிஷ்ட மாதாவின் புத்திரியோடு சங்கமித்த தலவரனை அங்கச்சேதம் பண்ணுகின்ற வண்ணம். அடுத்தது வந்து ராத்திரியில் விவேகம் இல்லை, காம மோகத்தில் அவனுக்கு கண்ணு கூட தெரியல என்ன மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு நிதானம் இல்லாமல் கனிஷ்ட மாதான தன்னோட சின்ன அம்மா தன்னோட சின்னம்மாவோட புத்திரியோடு சங்கமிக்கிறாங்களாம். அந்த தலவரன்றது தளபதி சேனை தளபதியாக இருக்கலாம், அந் இல்லை தலவரன்றது பேராகவும் இருக்கலாம். இங்கே தலவரனை அங்கச்சேதம் பண்ணுகின்ற வண்ணம் அங்கச்சேதம் பண்ணுறாங்களாம். அடுத்தது இது வந்து பரதார கமனத்துக்காக இந்த தண்டனையை பண்ணுறாங்க. அடுத்தது க்ஷேத்ராத்தமாக தன் ஜேஷ்டனை தடியால் அடித்து வதித்த பாலகனை கடிது துரத்தி கதறுகின்றபடியும். க்ஷேத்ராத்தமாகனா அந்த நில புலன்கள் இருக்குது இல்லையா, அந்த நிலத்தை தாங் அபகரிச்சுக்கிறதுக்காக தன்னோட அண்ணனை ஜேஷ்டனை தடியால் அடித்து கொள்ளுட்ட பையனை கடிது துரத்தி கதறுகின்றபடியும் அடித்து துரத்துறாங்க இவங்களை அவனை. அடுத்தது தியூதத்து சாகரதத்தனுக்கு தோற்ற சமுத்திரதத்தன் தனம் கொடாமையால் வெயிலில் நிறுத்தி நிகிரகிக்கின்ற வண்ணமும். தியூத்தம்னா சூதாடுறது. இந்த சூதாடும்போது சாகரதத்தன்கிட்ட தோத்துட்ட சமுத்திரதத்தன் தோத்த பணத்தை திருப்பி கொடுக்காததால் அவனை வெயிலில் நிறுத்தி கொடுமை பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அதையும் பார்க்குறான். நரபதி கிடாயை வதித்த அங்கதனுக்கு கரச்சேதம் பண்ணுகின்றபடியும். ராஜாவோட கிடாவை வந்து கொன்று போட்ட இந்த அங்கதனுக்கு கரச்சேதம் பண்ணுகின்றபடியும். அந்த கிடாயை வெட்டினதால் கையை வெட்ட சொல்லி தண்டனை கொடுக்குறாங்க. அடுத்தது ஆனந்தனுடைய மேஷத்தினை பக்ஷித்த அவன் புத்திரனை விஷ்டா பிரதேசத்து கிடத்துகின்ற வண்ணம். ஆனந்தனோட மேஷம்னா ஆடு, அந்த ஆடை வந்து பக்ஷித்த அதை வெட்டி சாப்பிட்டுட்டான் பொழுது அவன் புள்ள அவனை விஷ்டா பிரதேசத்து கிடத்துகின்றவன். விஷ்டான்னா அந்த மலம் கிடக்கிற இடத்துல வந்து அவனை கொண்டு போய் அங்கே போடுறாங்க அந்த இடத்துல. அடுத்தது மத்தியம் இருக்கின்ற சுண்டை ஒரு பாலகனை ஆபரண வாஞ்சியால் வதித்து மறைத்தமை அறிந்த பின் அவளை தண்டிக்கின்ற வண்ணம். இதே மாதிரி மது விற்கிற ஒரு கல் விற்கிற ஒரு பொண்ணு ஒரு பையனை சின்ன பையன் உடம்புல இருக்கிற நகைகளை பார்த்து அந்த நகையத்து மேலே ஆசைப்பட்டு அந்த குழந்தைய கொன்று மறைச்சதை தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அவளை தண்டிக்கிறாங்க. மற்றும் இப்பெற்றியவாகிய இம்சாதி தோஷங்களை கண்டு போகி இந்த மாதிரி போகிற வழியில் இந்த மாதிரி இம்சாதி தோஷங்கள்லாம் பார்த்து வெறுத்து போய் சம்சார விரக்தி வந்துருத்தான் அவருக்கு. அவர் வந்து முனிவர் சமீபத்தில் போயிட்டு வாங்கின விரதத்தெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு தானே அவங்க அப்பா கூட்டி போனார். இவர் அங்கே போய் இருக்கிற விரதத்தோட தீட்சையை வாங்கிக்கிறாராம். தீட்சித்து சகல விசுத்தி புத்தியினனாகி ஒரு நாள் கேவலி சமீபத்து சகல விசுத்தி புத்தி வந்துட்டான். அப்போது ஒரு நாள் ஒரு கேவலி பகவான்கிட்ட போயிட்டு தன்னோட பூர்வ பாவத்தை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பூர்வபாவம் திருப்பி நீண்டுக்கிட்டு போகும். அதனால் நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.